கூப்டி மீன் போடக்கூடாது, தமிழில் போட்டு புரிஞ்சுக்குவேன். சரியா? சரி. ஸோ இன்றைக்கான முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ், தண்ணிகளை குடித்து சாந்தமாயிட்டு வரேன். ஓகே மக்களே, போயிட்டே இருப்போமா? சரியா? டப்பு 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 டப்புன்னு போயிட்டே இருப்போம். உங்களுக்கான முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே, ஏப்ரல் 21st பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே, யூஎன்னால் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே. ஏப்ரல் 21st செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. இதை ஃபஸ்ட்டு 2001 மார்க்கி சேகல் அப்படின்ற நபர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சு வச்சாப்ல. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஏப்ரல் 21st சேஞ்ச் பண்ணாங்க. முன்னாடி வேறு ஏதோ ஒரு டேட்டில் கொண்டாடிருக்காங்க, பயவுள்ளே அதை விட்டுருவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க, ஏப்ரல் 21st தான் வந்து இந்த டே அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ இது என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎன் பார்த்தீங்கன்னா அவங்க சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக வரக்கூடிய இனோவேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரியேட்டிவிட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு அவேர்னஸ் ரைஸ் பண்ணுற ஒரு தினம் தான் இந்த வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே. சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945, செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ரஸ். ரீசெண்டான டே பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 20th யூஎன் சைனீஸ் லாங்குவேஜ் டே அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் மற்றே. சரிங்களா? இவ்வளோ தான். டப்பு 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 டப்புன்னு போயிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா வேலைக்கு சேர்ந்தால் தான் நிறையா விஷயம் க்ரியேட் ஆகும். சரியா? நீங்கள் இதை தவறுதலாக மீன் பண்ணிடாதீங்க. நான் தவறான மீனிங்கிற சொல்ல பயபுள்ளைகளாக அதையும் கமெண்டில் ஏதாவது போட்டக்கூடாது. நான் இப்போ என்னோடய மூளையும் உங்களோட மூளையும் சேர்ந்தால் ரெண்டும் சேர்ந்தால் ஒன்று புதுசாக உருவாகும், அந்த மீனிங்கில் சொன்னேன். நீங்கள் வேறு ஏதாவது மீனிங்கை புரிஞ்சுக்கிறாதீங்க பயபுள்ளைகளாக. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து போயிடலாமா? பாக்ஸ் மால் பண்ணுமா? மரண்டே பார்த்தீங்களா மக்களே, மரண்டே பார்த்தீங்களா? ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா வந்து நிறையா க்ரியேட்டிவிட்டியை உருவாக்கலாம். இதுதான் உங்களுக்கான க்ளூ. சரிங்களா? க்ரியேட்டிவிட்டி டே. ஓகே தானே? கிளியர் எல்லாத்துக்குமே? ஓகே. வேர்ல்டு க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே 21 ஏப்ரல். ஸோ இது வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இந்த டே, அதை மாதிரி யார் ஃபவுண்டு பண்ணால், அதை மாதிரி யார் அப்சர்வ் பண்ணுறா, யுனைடெட் நேஷனோட ஸ்டாட்டிக் நியூஸ், இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரிங்களா? அடுத்து போயிடலாமா? ஏ ஹல்கு, பஞ்சாயத்து முடிஞ்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சியா, வாயா கரண்ட் அவேஸ்க்குள்ளே வாயா. அடுத்து நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன டே? ஏப்ரல் 21st நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே. சரிங்களா? இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. 1947 இந்த சிவில் சர்வீஸ் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த டேயை பார்த்தீங்கன்னா யார் வந்து அட்ரஸ் பண்ணால், யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சரிங்களா? 1947 பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ்க்கான ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு மீட்டிங்கில் வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி, ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவர் சொல்லி இந்த டே வந்துருச்சு. சரிங்களா? சிவில் சர்வீஸ் டே பார்த்தீங்கன்னா வந்து 21. ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா படிங்க, அப்போ தான் வந்து சிவில் சர்வீஸ் ஆஃபீஸராக நீங்கள் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சிவில் சர்வீஸ் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1854 வந்து கொண்டு வரப்பட்டது. சிவில் சர்வீஸ் டே பார்த்தீங்கன்னா 1947 வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டே எப்போ உருவாச்சு, நேஷனல் சிவில் சர்வீஸ் டே எப்போ அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? அடுத்து ஆபிச்சுவரிஸ். ஃபார்மர் யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வால்டர் மண்டேல் அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும் போது கீழே வால்டாகி மண்டேல் அடிபட்டு யூஎஸ் வைஸ் பிரசிடெண்ட் போயிட்டாப்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா லாயர், டிப்ளமட், அமெரிக்கன் பொலிட்டீஷியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பான் பார்த்தீங்கன்னா மினசோட்டா யூஎஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் 42nd வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவர் 42nd வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்றத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி, கரன்சி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர், பிரசிடென்ட் ஜோ பிட்டன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் பச்சி சிங் ராவத் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. அடாப் கோஃபவுண்டரான சார்லஸ் சக் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காப்ல. அடுத்து ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் மைதாவேலு நரசிம், சரிங்களா, மைதாவேலு நரசிம்மா அப்படின்ற ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர், அவர் பாண்ட் பார்த்தீங்கன்னா குண்டூர் ஆந்திர பிரதேஷ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா 13th ஆர்பிஐ கவர்னர், சரிங்களா, 13th ஆர்பிஐ கவர்னர். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இவர் 13th ஆர்பிஐ கவர்னர். இவரை பார்த்தீங்கன்னா செல்லமாக ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் அப்படி என்று அழைப்பாங்க, சரிங்களா. ஸோ நரசிம்மா வந்து நம்ம விஜயகாந்த் நடிகர் கிடையாது, அவர் ஒரு ஆர்பிஐ கவர்னரும் கூட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆந்திராவோட கவர்னர் பார்த்தீங்கன்னா பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன், சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி, கேபிட்டல் விசாகப்பட்டினம், அமராவதி, கூர்னூல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசண்டாக கன்னட ரைட்டர் காஞ்சம் வெங்கட சுப்பையா வந்து இறந்து போயிருக்காரு. அதை மாதிரி நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் மேக்கர் சுமித்ரா பாவே ரீசண்டாக இறந்து போயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. நேற்று ஒரு ஆர்பிஐ ஸ்டாஃப் சொன்னாங்களே சசி லக்ஷ்மணன், அதாவது நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னர் ரிட்டையர்ஸ் ஆயிருக்காப்ல, சரிங்களா, அவர் பிபி கண்ணுங்கோ, ஓகேவா, சரிங்களா. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரீசவுண்டிங் மிருதங்கம் த மெஜஸ்டிக் சவுத் இண்டியன் ட்ரம், அதாவது நம்ம சவுத் இண்டியன் ட்ரம்மான அந்த மிருதங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றின ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தர் எரிக்காவு என் சுனில் எழுதியிருக்காப்புல. இண்டிபெண்ட்டாக தான் பப்ளிஷ் பண்ணுறாப்புல அந்த புக்கை. இதை ரிலீஸ் பண்ணுறவங்க யாருன்னா கேஎஸ் சித்ரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ ரீசண்டாக சுட்டப்ப பாசுவோட நியூ புக் த கர்சடு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது கொல்கட்டா ஹெரிட்டேஜ் பற்றின ஒரு புக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. பயபுள்ளையில சேகர் செத்தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே ஆர்வத்திலே யாரை பற்றி பேசுகிறாய் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறையா பேர் வருது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும்னு வாங்கையா, சேகர் செத்துட்டானான்ட்டு வராதிங்க பயபுள்ளையெல்லாம். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ், கேப் வெர்டே அப்படின்ற கண்ட்ரியோட பிஎம்மா உல்லிசிசிஸ் கொரியா இ சில்வா வந்து போடப்பட்டிருக்காப்புல, சரிங்களா, கிளியர் எல்லாத்துக்குமே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து த மூமெண்ட் ஃபார் டெமோக்ரேசி அப்படின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர், சரிங்களா. இவரோட ஆப்போனண்ட்டாக இந்த எலெக்ஷனில் நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனீரா ஹோப்பர் அல்மடா, சரிங்களா, ஜனீரா ஹோப்பர் அல்மடா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேப் வெர்டே கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பிரையா, கரன்சி கேப் வெர்டியன் எஸ்கடோ, பிரசிடென்ட் ஜோர்க் கார்லஸ் ஃபொனஸ்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. அதாவது கேப்பு போட்டிருப்பாங்களே, கேப்போ அந்த கேப்பு பிஎம் பார்த்தீங்கன்னா கேப்பு போட்டிருப்பார், ஒரு சிலுவை ஒன்றை போட்டிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான க்ளூ, சரிங்களா. கேப்பரோட பிஎம் வந்து ஒரு கேப்பு போட்டுட்டு சிலுவை போட்டிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான க்ளூ. ரீசன் நியூஸ் பார்த்தோம்னா சவுகத் தரின் பார்த்தீங்கன்னா நியூ ஃபினான்ஸ் மினிஸ்டராக பாகிஸ்தானுக்கு போடப்பட்டிருக்கார், சரிங்களா. அதை மாதிரி ஹைட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்மா கிளவுடி ஜோசப் வந்து போடப்பட்டிருக்கார். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் நியூஸ். அடுத்து அதாவது கியூபா கண்ட்ரி இருக்குல்ல, ஃபிடல் காஸ்ட்ரோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. கியூபாவோட கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக வந்து ஃபிடல் காஸ்ட்ரோட தம்பி ராவுல் காஸ்ட்ரோ வந்து இருந்திருக்காப்புல, பிரதர் ஃபிடல் காஸ்ட்ரோ பிரதர் ராவுல் காஸ்ட்ரோ வந்து பிரசிடெண்ட்டாக கியூபா நாட்டுக்கு இருந்திருக்காரு. இப்போ அவரை சக்சீட் பண்ணி மிகுவல் டயல் கேனல் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து பிரசிடெண்ட்டாக போடப்பட்டிருக்காரு கியூபாக்கு. அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கியூபா. இவர் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கியூபாவோட செக்ரட்டரி, ஃபஸ்ட்டு செக்ரட்டரி அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் கியூபா அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ராகுல் காஸ்ட்ரோவை தான் ஜெயிச்சு கேனல் வந்திருக்காப்புல அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா. இதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சியில் ஒரு டாபிக் இருக்கு கியூபன் டைஸ், ஸோ கியூப் டயாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இதுதான் உங்களுக்கான க்ளூ. ஸோ கியூபாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஹவானா, பிரசிடென்ட் மிகுவல் டியாஸ் கேனல், கரன்சி பேசோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ரீசண்டாக பார்த்தீங்கன்னா கிம் வோ குயிம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவோட பிஎம்மா போடப்பட்டிருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக சஞ்சய் யாதவ் போடப்பட்டிருக்கிறார், சரிங்களா. லா மினிஸ்டர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருனா கோவிந்த் மாத்தூரை வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
சரிங்களா? இது எனக்கு ஏற்கனவே இந்த நியூஸை பார்த்த மாதிரி மனதுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் போடுங்க. சஞ்சய் ராமசாமி அழகாதானே இருப்பாப்ல இப்படின்னு நான் ஒரு க்ளூ சொன்ன மாதிரி வேற எனக்கு ஞாபகம் இருக்கு. சரிங்களா? இது பார்த்த நியூஸ் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம்ல. சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட்டில் போட்டிருக்காங்க, நம்ம பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்து இது ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான், அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அதாவது அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மோடி ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஐசிசியோட T20 வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து நடக்க போகுது அப்படின்றத பிசிசிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹோஸ்ட், அதாவது எப்படி சொல்கிறது, நரேந்திர மோடி ஸ்டேடியம் தான் வந்து ஐசிசி T20 ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஐசிசி T20 மேட்ச் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல நடக்குது, டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா, பெங்களூர், ஹைதராபாத், தர்மசாலான்னு நிறைய வென்யூஸில் நடக்குது. பட் ஃபைனல்ஸ், ஐசிசி T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அகமதாபாத்தில் உள்ள மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஸோ ஐசிசியோட ஃபவுண்டர் 1909, ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாய் யுஏஇ, சேர்பர்சன் கிரெக் பார்க்லே. பிசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை, ஃபவுண்டர் டிசம்பர் 1928, பிரசிடென்ட் சௌரவ் கங்குலி. ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏஎஃப்சி உமன் ஏசியன் கப்பும் பார்த்தீங்கன்னா வந்து அகமதாபாத்தில் உள்ள ஒரு ஸ்டேடியத்தில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. மூணு சிட்டி சூஸ் பண்ணாங்க, மும்பை, அகமதாபாத், புவனேஸ்வர். அவங்க தான் ஏஎஃப்சி உமன் ஏசியன் கப்பை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அகமதாபாத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், கரெக்டு தானே? குஜராத்தில் தானே மோடி ஸ்டேடியம் இருக்குது. அடுத்து பேங்கிங், டெய்லியுமே வந்து இந்த டமால் டமாலும் கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நியோ பேங்கிங் அப்படின்னு நான் நடத்தினேன், ஞாபகம் இருக்காயா பயப்பிள்ளைகளா? ஞாபகம் இருக்கா? டப்புன்னு கமெண்ட் போடுங்க, ஞாபகம் இருந்தா. நியோ பேங்கிங் நான் ஒன்று நடத்தினேன், ஞாபகம் இருந்தால் கமெண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் அதை நடத்துறேன். தண்ணியை குடிச்சிட்டு வரேன். நியோ பேங்கிங் அப்படின்னு நடத்தினேன், ஞாபகம் இருக்காது? யாருக்காது? சூப்பர் சூப்பர் சூப்பர். பிரான்ச், பிரான்ச்சே இல்லாமல் பேங்கிங் சர்வீஸை டிஜிட்டலாக கொடுப்பாங்க, டிஜிட்டல் பேங்கிங். சரிங்களா? லைக் ரேசர் பே அந்த மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. சூப்பர் சூப்பர். விர்ச்சுவல் பேங்கிங், சூப்பர் 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 சூப்பர். டிஜிட்டல் பேங்கிங் அவ்வளோதான் அந்த நியூஸே. கூகுள் பேயும் சரிங்களா, ஃபெடரல் பேங்க்கும் சேர்ந்து எஃப்ஐ அப்படின்னு சொல்லி சரிங்களா ஒரு நியோ பேங்கிங் கொண்டு வராங்க. நியோ பேங்கிங் மீன் டிஜிட்டல் பேங்க். சரிங்களா? எந்த இடத்துலையும் பேங்க்குக்கான பிரான்ச் இருக்காது, டிஜிட்டலாக மட்டும் இந்த பேங்க் இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சா? எக்ஸாம்பிள் ரேசர் பே, டிஜிட்டலாக அந்த பேங்கிங் சர்வீஸ் இருக்கும், எங்கேயோ பிரான்ச்சோ ஒரு இடத்துல ஆஃபீஸோ எதுவுமே இருக்காது, டிஜிட்டலாக பேங்கிங் சர்வீஸ் இருக்கும், அதுதான் நியோ பேங்கிங். சரிங்களா? ஸோ கூகுள் பேயும் ஃபெடரல் பேங்க்கும் சேர்ந்து எஃப்ஐ அப்படின்னு சொல்லி, அதாவது எஃப்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு நியோ பேங்கிங் சர்வீஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாருக்காக? மில்லியனல்ஸ்க்காக. சரிங்களா? மில்லியனல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, அந்த 80s 90s பிறந்த பயவுள்ளைய, அவங்கதான் மில்லியனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பேங்கிங் சர்வீஸ், அதுதான் இந்த எஃப்ஐ. புரிஞ்சா எல்லாத்துக்குமே? தெளிவாக புரிஞ்சா? ஃபுல்லி டிஜிட்டல் பேங்கிங், அவ்வளோதான். ஸோ ஃபெட்ரல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆலுவா, கேரளா, சிஇஓ ஷியாம் ஸ்ரீனிவாசன், ஃபவுண்டர் 1931. சரிங்களா? இதுக்கு தான் டெய்லி டமால் டமால் பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு. பார்த்தீங்களா? நியோ பேங்கிங் நம்ம ஒன்று பார்த்தோம். நீங்கள் அன்றைக்கி நான் நடத்தும் போது எலவெடுத்த பயப்புள்ள, எதையாவது புதுசாக வந்து நடத்துறது, சும்மா நடத்தி விட்டு போகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. எங்கே யூஸ் ஆகுது பார்த்தீங்களா நியோ பேங்கிங்கு? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்ஐசியும் பேடிஎம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. எதற்காகனா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன். அடுத்து அக்வசேஷன் அண்ட் மெர்ஜர், அதாவது கானான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது தெரியுமா, அந்த கானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர்டெல் டிகோ அப்படின்னு சொல்லி நம்ம கானாவில் வந்து ஏர்டெல் நிறுவனம் வச்சுருக்காங்க, ஏர்டெல் டிகோன்னு சொல்லி அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. புரிஞ்சா தெளிவா? தெளிவாக புரிஞ்சா? கானா கண்ட்ரியில் ஏர்டெல் டிகோன்னு ஏர்டெல் கம்பெனிக்காரே ஒன்று வச்சுருந்துருக்கான்,
அதை கானா கவர்மெண்ட்டு 100% அவங்க ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தான் நியூஸ் சரிங்களா. ஸோ கானாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஆக்ரா. நம்ம ஏர்டெல்ல தானே கானா பாட்டு கேட்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க, இதுதான் உங்களுக்கான க்ளூ. ஸோ கானா கரன்சி பார்த்தீங்கன்னா கானாயன் சேடி. கானா பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா நானா அக்குஃபோ அட்டோ. ஏர்டெல் டிகோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் அக்ரா கானா, சிஇஓ மூர்த்தி சகட் டி சகன் டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. கிளியர் எல்லாத்துக்குமே. அடுத்து ரீசெண்டாக கங்காவரம் போட்ட வந்து அதானி போட்டு வந்து 89.6% ஸ்டாக் வாங்கினாங்க. ஜிஇ பவர் இந்தியா என்டிபிசி ஜிஇ பவர் சர்வீஸோட 50% ஸ்டாக்கை வந்து அக்வயர் பண்ணாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் நியூஸ். மக்களே, நான் ஒரு விஷயம் நடத்துகிறேன்னா பேங்கிங் அவேர்னஸ் உங்களுக்கு எங்கேனாலும் யூஸ் ஆகும். டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பேங்கிங் அவேர்னஸ் பாருங்கள் சரிங்களா. கரண்ட் அவேர்ஸ் பார்க்க பிடிக்கலனாலும் அந்த பேங்கிங் அவேர்னஸ்க்காக வந்துடணும் சரிங்களா. அதாவது இது பழைய நியூஸ், நம்ம பார்த்துருப்போம் இன்ஜென்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நாசா வந்து மார்ஸுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு அந்த இன்ஜென்யூனிட்டின்ற அந்த மார்ஸ் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா போயிருச்சியா சரிங்களா. அவ்வளோதான் என் நியூஸ் சரியா. இந்த இன்ஜென்யூனிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிசர்வன்ஸில் வச்சு தான் அனுப்புவாங்க சரிங்களா. இந்த இன்ஜென்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரோவர், எப்படின்னா வந்து இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா, மார்ஸில் போனோடனே டக்குன்னு ஒரு ரோவர் வண்டி மாதிரி ஒன்று வரும், அது வெளியே அப்படியே இதை ஓட்டிட்டு வந்து அதுலேருந்து அப்படியே இது இறங்கி வெளியே போய் போகும். அந்த ரோவருக்கு பேர் ப்ரிசர்வன்ஸ், அதுலேருந்து வெளியே அந்த ஹெலிகாப்டருக்கு பேர் இன்ஜென்யூனிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே சரிங்களா. நாசா பார்த்தீங்கன்னா இன்ஜென்யூனிட்டிக்காக $85 million வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா. ஸோ நாசா ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி யூஎஸ், ஃபவுண்டன் 1958. இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜூர்சிக். அடுத்து யூஏஇ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 3 ராஷிட் அப்படின்னு ஒரு ரோவர் வந்து அனுப்ப போகிறாங்க நெக்ஸ்ட் இயரில். இதுவும் ரீசன்ட் நியூஸ். அடுத்து அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேடு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வராங்க சரிங்களா. எப்படி சொல்கிறதுனா வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து விற்க வாங்க ட்ரேடு பண்ணுறதுக்காக ஒரு கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வராங்க சரிங்களா. அவ்வளோதான் இந்த நியூஸு சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா வந்து வித்யுத் வியாபார் நிகாம் லிமிடெட் என்டிபிசியோட ட்ரேடிங் ஆம் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சென்ட்ரல் அத்தாரிட்டிகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்க்கான அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஐஇஎக்ஸோட எம்டி சத்யநாராயணன் கோயல் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 2008. ஸ்டேட் நியூஸு ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா நோ மாஸ்க்கு நோ மூமெண்ட். அதாவது இந்த மத்திய பிரதேசம் ஒன்று செய்வாங்க பார்த்தீங்களா, கேம்பெயின் எதையாவது போடுவாங்க, விசில் அடிக்கணும் அப்படின்வாங்க, அந்த மாதிரி அலார் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து பிளட்ஜ் எடுக்கணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி மாஸ்க் இல்லைன்னா மூமெண்ட்டே கொடுக்கக்கூடாதான், அப்படியே ஸ்டாச்சு வாங்கி நின்றணுன்ற மாதிரி புரியுங்களா, அந்த அர்த்தத்தை அந்த மீனிங்கில் ஒரு கேம்பெயின், மாஸ்க் இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நோ மாஸ்க் நோ மூமெண்ட் கேம்பெயின் வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ ரீசெண்டாக இந்தியா யூஎஸோட ஜாயின் எக்ஸைஸ் யூத் அபியாஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நடந்திருக்கு. ராஜஸ்தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெக்கர் ஃப்ரீ அப்படின்னு ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி ஃபார்ம் பேஸ்டு சோலார் பவர் பிளான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வரப்போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ராஜஸ்தானோட கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா, கேபிட்டல் ஜெய்ப்பூர், சிஎம் அசோக் கெக்லாத் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆந்திரா சிஎம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிராப் லோன் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காரு. இதன் மூலியமாக எல்லாருக்குமே வந்து கிராப் லோன் கொடுக்குறாரு ஃபார்மர்ஸ்க்கு சரிங்களா. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு வருஷத்துக்குள்ளே நீ திருப்பி கட்டினா போதும்பா, எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வேணாம்பா, என்ஜாய்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபார்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹1,00,000 வர இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து அவங்க கிராப்புக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ 128.47 crore பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போகப்பட்டிருக்கிறது சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபேஸாக டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீசன்ட் நியூஸ் ஒன்று பார்த்தேன் என்னன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காப்ல இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா ஜெகனன்னா வித்ய தீவானா ஸ்கீம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் வழங்கும் திட்டம்
அது பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸா 672 கோடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல. இது ஒரு ஃப்ரெஷ் நியூஸ்னே சொல்லலாம். சரிங்களா, இந்த ஜெகனன்னா வித்ய தீவானா ஸ்கீம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் ஃபேஸா 672 கோடி வந்து ரிலீஸ் பண்றாப்ல ஸ்காலர்ஷிப்காக. அடுத்து இந்ததுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். இதுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸா பார்த்தீங்கன்னா வந்து 128.47 கோடிகள் வந்து ஃபார்மர்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா, அடுத்து அதாவது பியூமா இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிஷர்ட் ஷூ பிராண்டு, இந்த சிங்கம் பறக்கிற மாதிரி இருக்குமே, அதற்கு நம்ம இந்தியன் பிளேயரான வாஷிங்டன் சுந்தரும் தேவ்தத் படிக்கலும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடரா போடப்பட்டிருக்காரு. தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈட் ஃபிட் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா அம்பாசிடரா போடப்பட்டிருந்தார். இப்போ பியூமா இந்தியாவுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அம்பாசிடரா போடப்பட்டிருக்கிறார். ஸோ பியூமாவோட சிஇஓ ஜான் குல்டன் ஹெட்குவார்டர்ஸ் ஜெர்மனி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. லாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைதராபாதி கேர்ள். சரிங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து ருக்மானா சிக ஷேகல். சரிங்களா, இவங்க ஹியூமனிட்டேரியன் அவார்டு, அதாவது நெல்சன் மண்டேலா ஹியூமனிட்டேரியன் அவார்டு பார்த்தீங்கன்னா வந்து 2021க்கானதை இந்த ருமானா சிங்கா சேகல் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு இன்ஜினியர், இப்போ சோசியல் என்டர்பிரினராக வந்து மாறியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் 50 பிஸ்னஸ் லீடர் 2021 அவார்டும் வந்து பிஸ்னஸ் மின்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் த இயர் 2021 இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இது சுமாரான ஒரு நியூஸ் தான். கிளியரா? ஸோ பேங்கிங், ஹோல்சேல் பேங்கிங், அதாவது பேங்கிங் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, மிக மிக பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு, கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு, கார்ப்பரேட் கம்பெனிக்கு பேங்கிங் சர்வீஸை வழங்குறதுக்கு பேர் தான் ஹோல்சேல் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்கிங் சர்வீஸை மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ், கமர்ஷியல் பேங்க்கு, மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன், அந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் வந்து பேங்கிங் சர்வீஸை வழங்குறது தான் வந்து ஹோல்சேல் பேங்கிங் அப்படின்றத சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, கிளியரா எல்லாத்துக்குமே? அவ்வளோதான். ஸோ ஸ்டாட்டிக் இன்னைக்கு மட்டும் எனக்காக ஸ்டாட்டிக்கை ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு பேசி அப்படி இப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்காக இன்னைக்கு மட்டும் ஸ்டாட்டிக் ஜிகேவை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து போகலாமா? கண்ட்ரி கரன்சி கேபிட்டல் ஸ்டேட்டு சிஎம் கவர்னர், இதையும் எனக்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா சிஎஸ்கே மேட்ச் வரப்போது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக சிஎஸ்கே மாசுரா என் தலைவர் மாசுரா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கணேஷ் சார் வந்து 7.5 ஒரு மேரத்தான் கொண்டு வராரு. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கலையா, சாத்தின்னு டிஸ்லைக்கை போட்டுட்டு வேணும்னா போங்க. சரியா, கொஸ்டின் வேணும் சார், அது கிரிக்கெட் ஓட்டினா ஓடிட்டு போகுது சார், எனக்கு தேவை கொஸ்டின் தான். கணேஷ் சார் கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணும் போது நான் பாட்டுக்கு மியூட்டில் போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றவங்க வீடியோவை பாருங்கள், கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. சரிங்களா, அதாவது இது என்னோட மேனரிசம், சாத்திட்டு போங்கன்னு சொல்கிறது, சாத்திண்டு போங்கன்னு சொல்கிறதுலாம் என்னோட மேனரிசம். இது காமெடியாக ஃபன்னியாக உங்கள்கிட்ட சொல்கிறது, இது உங்களை ஹர்ட் பண்ணும்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க, மேனரிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு, மாற்ற முடியலை மக்களே. சரிங்களா, ஸோ 7.5 வந்து கணேஷ் சார் வந்து உங்களுக்காக மேரத்தான் கொஸ்டினோடு வருவார். உங்களுக்கு அவர் பேசுகிறது பிடிக்கல, கிரிக்கெட்டு பிடிக்கல அப்படின்னா வந்து மியூட்டில் போட்டுட்டு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டேரு, என்ஜாய் பண்ண. சரிங்களா, கேகேஆர் டாஸ் ஓன் பேட்டிங்கா, என்னையா சிஎஸ்கே பேட்டிங்னு சொன்னீங்க, பயப்பிள்ளைகளா? ஸோ டக்கு டக்குன்னு குவிஸ் அட்டன் பண்ணுங்க. யூஎன் சைனீஸ் லாங்குவேஜ் டே தீம், உங்களுக்கான ஆன்சர் ஹைலைட்டிங் பிக்டோகிராப்ஸ். அடுத்து காஞ்சம் வெங்கட சுப்பையா போனின், உங்களுக்கான ஆன்சர் மைசூர் கர்நாடகா. அடுத்து ஆர்பிஐ செட்டப் கமிட்டி டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆன் ஏஆர்சி பேனல் ஹெட், உங்களுக்கான ஆன்சர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ சுதர்சன் சென். அடுத்து கடைசி ஒரு 2 நிமிஷம் பேசணும், பயபுள்ளை ஓடாதீங்க, இருங்க. சவுதி ஆக்டிவிட்டீஸ் யார் ஜெயிச்சா யூரோப்பியன் டாப் ரைஸ், உங்களுக்கான ஆன்சர் லவ் ஜெயின் அல் ஹால்தோல். எல்ஐசி யாரோட டையப் போச்சாங்க டிஜிட்டல் பேமெண்ட்டுக்காண்டி. மக்கள் இன்னைக்கான சிஏ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்,
புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், பழைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், உங்கள் ஜாக்சன் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி சர்க்காஸ்டிக்காக பேசுவேன், எந்த மாதிரி கலாய்ப்பேன்னு. ஸோ நான் சொல்கிற வேர்டெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? அதை மாதிரி கஷ்டப்பட்டு சிடபிள்யூஜே உங்களுக்காண்டி உழைக்குது, சரியா? சம்பாதிக்கணும், பெரியாள் ஆகணும், எங்கேயோ வேற லெவலுக்கு போகணும்னா நான் அன்னக்கடமியோட டையை பொச்சிட்டு போகிறதோ இல்லை கிரேட போகிற டையை பொச்சிட்டு போகிறதோ நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுட்டு போகலான்னு எப்பயோ போயிருப்பேன். நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும். சவுத் இந்தியன் பீப்புள், மெயினாக தமிழ்நாடு பீப்புளுக்கு நம்ம டீச் பண்ணணும், கிராக் வித் ஜாக் ஒரு பிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தானே இவ்வளோ பாடுபடுறோம், சரியா? எவ்வளோ பேர் இந்த ஒன்றும் இல்லை நம்மளை மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப், சரிங்களா, பேங்கிங்கின்னு இருக்குது, எவ்வளோ வளர்ந்துருக்காங்க, கிரேடப், ஹாலிவுட், யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் இன்னும் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் போகலனா மக்களுக்காண்டின் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணுறோம், அதை புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ உங்கள் ஜாக்சன் சாரை புரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கடைசி நமக்கு தேவை வேலை தாயா, சரியா? வேலையை வாங்குகிற வழியை நம்ம பார்ப்போம்யா, நல்லா படிப்போம்யா, சரியா? அடிக்கடி என்னை இப்படி ஒரு வீடியோ போட வைக்காதீங்கயா, சரிங்களா? ரெண்டு வருஷம் நான் வளர்றப்பெல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, வளர்ந்துட்டா அந்த ஒரு காண்டு வருதா என்னதான் ஆகுதுன்னு எனக்கும் தெரில. ஒரு வருஷமாக நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம்னு போயிடும். அப்போ வளர்ந்துட்டா தூக்கி போட்டுருவியா? நான் தான் கேட்குறேன், நான் வளர்ந்த பிறகு நான் மாறல, நான் வளர்ந்த பிறகு நீங்கள் தான் மாறுறீங்க சில பேர், சரியா? நான் வளர்ந்துட்டேன், நான் அப்படி நான் இப்படின்னு என்றைக்குமே வந்து அதாவது கெத்து காட்டியிருப்பேன், சிடபிள்யூஜினா மாசு நாங்கள் தான்டா டே அப்படின்னு, ஆனால் நான் வளர்ந்துட்டேன் அப்படி இப்படின்னு. எப்போ இப்பயும் நான் வந்து மக்கள் மக்கள்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து ஹம்புளாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க தயவு செய்து நீங்கள் மென்டல் பயபுள்ளைய மாதிரி போடாமல் என்னைய சொல்லாதீங்க, நீங்கள் ஒழுங்காக போடுங்க, சரிங்களா? 2 வருஷமாக என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஜாக்சன் யார் அப்படின்னு சொல்லி, அது 2016லேருந்து என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்போ இருந்த ஜாக்சன் எப்படி, இப்போ இருக்க ஜாக்சன் எப்படின்னு. ஒரே ஜாக்சன் தான், யாரும் மாறவும் கிடையாது எப்படியும் கிடையாது, சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் இல்லை நிறையா பேருமே சப்போர்ட் போடுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, சரிங்களா? ஸோ எங்கள் அண்ணனுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆகலை, ஒரு 25% கொரோனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் கொரோனா பாசிட்டிவ் தான். ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருமே, சீக்கிரம் அவர் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நன்றி 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 எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ 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 தேங்க்யூ. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லே அப்படியே இன்றைக்கி நாள் ஓடிடுச்சு. ஏன்னா காலையில் அந்த நம்ம முழிக்கிறப்ப நம்ம ஆகிற அந்த எஃபெக்ட்டு தான் அந்த ஃபுல் டே மெயின்டைன் ஆகும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த எரிச்சல்லே அந்த ஃபுல் டே எனக்கு வந்து பம்சம் ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து ஜாக்கி பிராக்கி வீடியோ நான் போடுறேன், எனக்காண்டி உங்கள் ஜாக்சன் சாருக்காண்டி ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்கள். இப்போ ஹேர் டிப்ஸ் என் ஒய்ஃப் போடுவாங்க ஜாக்கி பிராக்கி சேனலில், அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாக்கி பிராக்கி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், சரிங்களா? சில பேருக்கு மேபி காண்டா இருக்கலாம், டிஎன்பிசி சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க, மலையாள சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க, ஜாக்கி பிராக்கின்னு ஓப்பன் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பில் தான் ஓப்பன் பண்ணுறேன், கரெக்டாக? நானாக வந்து யாரோட சேனல்லையோ விலைக்கு வாங்கியோ அதெல்லாம் பண்ணல, உழைப்பில் நான் முன்னேறேன். அந்த உழைப்பில் முன்னேறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.